அன்புதேவ பிள்ளைகளே, கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெத்செமனி குரலொளி இது. செவிக்கு வேத விருந்து, ஆன்மாவிற்கு அருமருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13:1-9 வரை உள்ள இறை வசனங்கள். மனம் மாறாவிடில் நீங்களும் அழிந்து போவீர்கள் என்று இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு நமக்கு கூறுகிறார். நமது பாவ வாழ்விலிருந்து நாம் மனம் மாறினால் புது வாழ்வு அடைவோம். மனம் மாறாமல் கடின மனம் படைத்தவர்களாய் இருந்தால் அழிந்து போவோம். இதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய மைய கருத்து. இதை புரிந்து கொள்ள ஒரு சம்பவம். ஆரோக்கியம், இதுதான் அவனது பெயர். அவனை நம்பித்தான் அவனுடைய குடும்பமே இருந்தது. ஆனாலும் அவன் தனக்கு கிடைத்த ஊதியத்தை எல்லாம் குடித்து குடித்தே காலி செய்தான். இதனால் அவனுடைய குடும்பம் வறுமையில் வாடியது. இந்த செய்தியை அறிந்த அவனுடைய பங்கு தந்தை அவனை தேடி சென்று, குடியினால் அவனுடைய குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுகிறது என்பதையும், குடியினால் ஏற்படும் உடல் நல சீர்கேடுகள் எவ்வளவு கொடுமையானது என்பதையும் அவனுக்கு எடுத்து சொல்லி குடியை விட்டுவிடுமாறு அறிவுறுத்தி கொண்டே வந்தார். இதற்கு பிறகும் ஆரோக்கியம் குடியை விட்டுவிட்டானா என்றால் இல்லவே இல்லை. மாடாய் உழைக்கிறேன், உடல் அசதி தீர குடிக்கிறேன், இதில் என்ன தவறு இருக்கின்றது என்று அவன் தன்னுடைய செயலை அவனே நியாயப்படுத்தி கொண்டான். பங்கு தந்தையிடம் போனால் அவர் அறிவுரை சொல்லியே நம்மை அறுத்து விடுவார் என்று அவன் பங்கு தந்தையை பார்ப்பதை முற்றிலுமாக தவிர்த்து வந்தான். ஒரு சில ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் ஆரோக்கியம் தன் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் பங்கு தந்தையை பார்க்க வந்தான். அவனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாயிருந்தது. பங்கு தந்தை அவனை வியப்போடு பார்த்தபோது அவனே பேச ஆரம்பித்தான். சுவாமி, குடியை விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் என்னிடம் அடிக்கடி அறிவுரை சொன்னபோது என்னிடத்திலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் திடீரென எனக்குள் ஒலித்த குரல் ஒளி, நீ குடியை விட்டுவிட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தது. இதனால் நான் குடியை விட்டுவிட்டு இப்பொழுது நான் சம்பாதிக்கின்ற பணத்தை எல்லாம் வீட்டில் கொடுத்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி முடித்தான். ஆரோக்கியத்திடமிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைந்த பங்கு தந்தை, இப்பொழுதாவது குடியை விட்டு விட்டாயே, அதுவே போதும் என்று சொல்லி அவன் மேல் கைகளை வைத்து ஜெபித்து ஆசி வழங்கி அவனை அனுப்பி வைத்தார். ஆம், மிகப்பெரிய குடிகாரனான ஆரோக்கியம் தனக்குள் ஒழித்த ஆண்டவரின் குரலை கேட்டு மனம் மாறி தன் வாழ்வை அழித்து கொள்ளாமல் புது வாழ்வை பெற்றுக்கொண்டான். இதுதான் மனம் மாறுதல் என்பது. ஒருவேளை ஆரோக்கியம் மனம் மாறாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவன் இறந்து போயிருப்பான். அவனது குடும்பம் நடுத்தெருவில் நின்றிருக்கும். அவனுடைய வாழ்வு முழுவதுமே அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் மனம் மாறியதால் வாழ்வை பெற்றுக்கொண்டான். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு, மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிந்து போவீர்கள் என்கிறார். நான் எதிலிருந்து மனம் மாற வேண்டும் என்ற கேள்வியை இன்று நாம் கேட்டு பார்ப்பது மிக சிறந்தது. என்னுடைய
தீய சிந்தனையில் இருந்தா, என்னுடைய தீய பழக்க வழக்கங்களில் இருந்தா, கோபத்தில் இருந்தா, பழி வாங்குவதில் இருந்தா, மோசம் செய்வதில் இருந்தா, விபச்சாரம் செய்வதில் இருந்தா, களவு செய்வதில் இருந்தா, இப்படி பல கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் இன்று நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையில் இருந்து மனம் மாறாவிட்டால் இயேசு கூறுகிறார், அழிந்து போவீர்கள் என்று. இயேசு உலகிற்கு வந்தது நாம் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு. அவர் வாழ்வளிக்கும் தெய்வம். எனவே இயேசுவினுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றவர்களாய் நாம் வாழ்வோம், மனம் மாறுவோம், வாழ்வடைவோம், இயேசுவை கண்டடைவோம், ஆன்மாவை அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வோம். இதற்கு தேவையான இறை அருளுக்காக இன்றைய தினத்திலே இறைவனிடம் உருக்கமாக மன்றாடி ஜெபிப்போம். இன்றைய புனிதர் கபிஸ்டானோ நகர தூய ஜான். இவர் இத்தாலியில் உள்ள கபிஸ்டானோ என்ற நகரில் 1386 பிறந்தார். இவர் வளர்ந்து பெரியவனாகிய போது வழக்குரைஞராகவும், அதன் பின்னர் பெருகியாவினுடைய ஆளுநராகவும் உயர்த்தப்பட்டார். அந்த காலகட்டத்தில் பெருகியாவிற்கும் மலடெஸ்டாவிற்கும் இடையே கடுமையான போர் மூண்டது. போரில் பெருகியாவிற்கு கடுமையான தோல்வி ஏற்பட்டது. இதனால் ஜானும் அவரோடு சேர்ந்து சிலரும் கைது செய்யப்பட்டு எதிரி நாட்டினுடைய சிறையிலேயே அடைக்கப்பட்டார்கள். சிறையில் இருந்த நாட்களில் ஜான் தன்னுடைய வாழ்வை சுய ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தார். அப்போது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதுதான், தனது ஆளுநர் பதவியை துறந்துவிட்டு துறவர வாழ்க்கை வாழ்வது என்று. சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்த ஜான் அவர்கள் செய்த முதல் காரியம் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்ததுதான். அந்த சபையில் சேர்ந்து 1420 தன்னுடைய 34 வயதிலே குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். இதற்கு பின்பு இவர் ஐரோப்பா கண்டத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார். அவர் அறிவித்த நற்செய்தியை கேட்டு பலரும் மனம் மாறி கிறிஸ்துவ மதத்திற்கு வந்தார்கள். ஏற்கனவே வழக்குரைஞராக இருந்து பணியாற்றிய அனுபவம் ஜானுக்கு இருந்ததால் கிறிஸ்துவர்களிடையே இருந்த பல பிரச்சனைகளை இவர் சுமூகமாக தீர்த்து வைத்து அவர்களிடம் ஒற்றுமையும் விசுவாசமும் மேலோங்கி வளர பாடுபட்டார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவ நாடுகளை இஸ்லாமிய படையெடுப்பிலிருந்து காப்பாற்றினார். 1453 இஸ்லாமிய படை கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றியது. அந்த படை தொடர்ந்து முன்னேறி வந்து ஐரோப்பா கண்டத்தை கைப்பற்ற முயன்ற போது இன்றைய புனிதர் ஜான் ஹங்கேரி நாட்டு படையை தயார் செய்து தங்களை நோக்கி படையெடுத்து வந்த இஸ்லாமிய படைகளை விரட்டி அடித்தார். இவ்வாறு கிறிஸ்துவ நாடுகளை ஜான் தன்னுடைய சாதுரியத்தால் காப்பாற்றினார். இப்படி ஜான் திருச்சபைக்கு அளப்பரிய பணியை செய்து வந்தார். 1456 இவர் இருந்த பகுதியில் பயங்கர கொள்ளை நோய் ஏற்பட்டது. அந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்யும் போது ஜான் அவர்கள் அதே கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 23 இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1690
புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. தன்னுடைய உயர் பதவியான ஆளுநர் பதவியை துறந்து துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு திருச்சபைக்கு தன் வாழ்வை முழுவதுமாய் அர்ப்பணித்து கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து அதே நோயினால் பாதிக்கப்பட்டு தனது இன்னுயிரையும் இழந்த இன்றைய புனிதர் நம் எல்லோருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவரை பின்பற்றி நாமும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய முன் வருவோம். அதற்கு தேவையான எல்லா வரங்களுக்காகவும் இறைவனிடத்திலே இன்றைய தினம் மனமுருகி ஜபம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.